வணக்கம் நேயர்களே, கல்விச் செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கல்விச் செல்வம் நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்புகள் பற்றி சென்ட் ஜான் எஜுகேரனுடைய நிர்வாக இயக்குநர் திரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அதனை பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். சென்ட் ஜான் எஜுகேரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியிலே நிறைய மாணவர்கள் வந்து படிப்பதற்கான தகுதி இருந்தும் அதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் இல்லாதப்போ அவங்களுக்கான தேடல் வந்து வெளிநாட்டில் தான் வந்து கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை ஒரு வடிகாலா இருந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. சென்ட் ஜான் எஜுகேரனுடைய செயல்பாடுகள் பத்தி முதல்ல சொல்லுங்க சார். சென்ட் ஜான்ஸ் எஜுகேர் நிறுவனம் பிளஸ் டூ முடிச்சு மருத்துவ படிப்பை மட்டும் எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்கள் என்னோட கனவு, என்னோட லட்சியம், என்னோட கோல் மருத்துவ படிப்பு தான் அப்படின்னு எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்களுக்கு மெரிட் அடிப்படையிலோ இல்லை பேமெண்ட் ஷீட்லேயோ இந்தியாவில் போதிய வாய்ப்பு இல்லாமல் தவிக்கும்போது அவங்களுக்கு பிலிப்பைன்ஸில் எங்களோட மெடிக்கல் காலேஜ் தாவோ மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு விசா பண்ணி காலேஜில் நாங்கள் சேர்த்து விடுறதுலேருந்து அவங்க ஹோல் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வெற்றிகரமான டாக்டராக திரும்பி வர்ற வரைக்கும் அவங்களுக்கான மற்ற சேவைகள், உணவு, தங்குமிடம், மற்ற கேர்டேக்கிங்ஸ் எல்லாமே பண்றது தான் எங்களோட நிறுவனத்தோட சிறப்பான பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வருடத்துறை மத்தியில நம்ம இருக்கோம்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் இன்னமும் கூட வந்து பிலிப்பைன்ஸ்ல நீங்க நினைத்தால் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படிங்கும் பொழுது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி வந்து இருக்கிறது. அப்ப எது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதா என்னோட கேள்வி. பிலிப்பைன்ஸ்ல இப்ப முத வருட படிப்பு நமக்கு இந்திய மாணவர்களுக்கான பேட்ச். சோ அங்குள்ள ரூல் படி அக்டோபர் எண்டுக்குள்ள நம்ம மாணவர்கள் அங்க படிப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அக்டோபர் எண்ட், நவம்பர் ஃபர்ஸ்ட்ல அவங்களுக்கு கிளாஸ் கமெண்ட்ஸ் ஆகும். ஸோ அப்போ இப்போ மாணவர்கள் இப்போ நமக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்போ 22ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாணவர்கள் அட்மிஷன் எடுக்கலாம். பட் அதற்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட் அவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னா ஒருவேளை நமக்கு இங்க வாய்ப்பு வழங்கப்படல, மெரிட் அடிப்படையில் பார்டர்ல வெயிட் பண்றவங்க இங்க வாய்ப்பு இல்லைங்கும் போது உடனடியாக நம்மகிட்ட முடிவு எடுத்தாலும் இவங்க இந்த வருஷத்தை மிஸ் பண்ணாம நவம்பர் ஃபர்ஸ்ட்ல கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா சார். அதாவது வந்து குறிப்பா மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பிலிப்பைன்ஸை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன? ஏதோ ஒரு குட்டி நாடு, ஆனால் வந்து எப்படி இருக்கு சேஃப்டி, அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து சொல்லுங்க சார். இல்ல இப்ப நம்ம வந்து மதிப்பெண் நமக்கு இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு 60,000 பேருக்கு தான் மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற காலேஜஸ் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் அவ்வளவு சீட்ஸ் தான் கொடுக்க முடியுது. சோ இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா 9.5 லட்சம் பேர் பிளஸ் டூ எழுதுறாங்க. இதுல எப்படியும் ஒரு 4.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் பயாலஜி கோர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10% 50,000 பேர் தமிழ்நாட்டில இருந்தே மருத்துவ படிப்பை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்தியா முழுசும் உள்ள காலேஜஸ்ல இருக்கிற சீட்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு. சோ அடுத்து நம்ம வெளிநாடுக்கு போகும்போது பொதுவாக பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இருக்கணும், செலவு கம்மியா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், இதுதான் இந்த மூணு கோணத்துல தான் பெற்றோர்களும் மாணவர்களும் அவங்க தேடும்போது இந்த ஆராய்ச்சிகள் தான் பார்ப்பாங்க. ஸோ பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற மேல் நாடுகள்ல இந்த மருத்துவ படிப்பு நம்ம தொடரும் போது இருக்கிற சில குறைபாடுகள் இல்லாத ஒரு நாடா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இங்க கிளைமேட், செகண்ட் வந்து லாங்குவேஜ். ஸோ நிறைய நாடுகளில் நம்ம மருத்துவ படிப்பு வெளிநாடுகள் நம்ம மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது அங்க வந்து ஒரு கடுமையான குளிர் இல்லைன்னா அதிகமான ஒரு வெப்பம், இந்த ரெண்டு சூழ்நிலைகளுமே மாணவர்கள் வந்து தங்களோட படிப்பை தொடரும்போது அவங்க ஒரு கடின உழைப்பு செயல்படுத்தும் போது அதை வந்து சோர்வு அடைய வைக்கும். ஆமா, கடுமையான குளிர் நம்மளால தாக்குப்பிடிக்கவே முடியாது. ரெண்டாவது இந்த கிளைமேட் வேற மாதிரி இருக்கும்போது, அதிகமான குளிரோ அதிகமான வெப்பமோ இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய வியாதிகள், அங்க நிலவக்கூடிய அந்த கிருமிகள், அங்க வாழக்கூடிய கிருமிகள் எல்லாமே வேற வேற இருக்கும். சோ திரும்ப இந்தியாவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்க இங்க உள்ள வியாதிகள்ல திரும்ப தங்களை தயார்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சோ இந்த குறைபாடு இல்லாத ஒரு நாடு பிலிப்பைன்ஸ். அதாவது டிராபிக்கல் கிளைமேட் நமக்கு பேரலா இருக்கிறதுனால டிராபிக்கல் கிளைமேட். சோ நமக்கு கிளைமேட்டால நம்ம மாணவர்கள் படிப்புக்கோ இன்னும் டிசீஸ் ஸ்பெக்ட்ரம்ல எந்த குறைபாடும் இல்லை. அடுத்து லாங்குவேஜ், மற்ற நாடுகளுக்கு போகும்போது அங்க லோக்கல்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கும்.
ஸோ அந்த மொழியையும் நம்ம சேர்த்து கற்றுக்கிட்டு தான் நம்ம அந்த மருத்துவ படிப்பை அங்கே தொடர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சிலர் மருத்துவ படிப்பை அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் சக்ஸஸ் பண்ணால் கூட லோக்கல் லாங்குவேஜில் ஃபெயில் ஆகி அவங்க திரும்ப கோர்ஸ் கன்டினியூ பண்ண முடியல. இன்னும் அந்த லாங்குவேஜ் தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே உள்ள பேஷண்ட்ஸ்ட நம்ம அந்த மருத்துவ பயிற்சியை நம்ம எடுக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ இந்த ரெண்டு குறைபாடுகள் இல்லாத நாடு பிலிப்பைன்ஸ். போக்குவரத்துக்கு பக்கமாக இருக்கு, சிங்கப்பூர்ல இருந்து ஒரே ஃபிளைட் நம்ம தவாவுக்குள்ள ரீச் பண்ணிடலாம், போக்குவரத்துக்கு பக்கமாக இருக்கு. அடுத்து மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மருத்துவ பயிற்சி எடுக்கணும் கடைசி ரெண்டு வருடம். அப்போ ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ் வரணும். ஸோ பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே மோர் தென் 85% பெட் ஆக்குபன்ஸ், பெட் நிறைஞ்சிருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பேஷண்ட்ஸ் நிறைஞ்சு இருப்பாங்க. ஸோ ரெண்டாவது, ரொம்ப வளர்ந்த நாடுகளில் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்களை தொட்டு பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ பிலிப்பைன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் பாசிபிள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் ரேஷியோ நல்லா இருக்கு. நம்ம மாணவர்கள் நல்ல ஒரு மருத்துவ பயிற்சியை முடிச்சுட்டு வெற்றிகரமான டாக்டரை முடிச்சுட்டு வர்றதுனால ஸோ பிலிப்பைன்ஸ் நல்ல நாடு. இந்த பிலிப்பைன்ஸ்ல ஒரு பாதுகாப்பான மூணாவது பெரிய நகரம் தவோ. இந்த தவோட பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த சிட்டியில ஒரே மெடிக்கல் காலேஜ். ஸோ அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நம் மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சி கொடுக்கணும். ஸோ மோர் தென் 3,700 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம் மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்து ரொம்ப சேஃப்டியான, கிரைம் ரேட் கம்மியா இருக்கிறதுல உலகத்துல 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுனால இந்த தவோவுக்கு நம்ம மாணவர்கள் போனா நல்ல படிப்பை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வரலாங்கிறத நாங்கள் தேர்ந்தெடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் முடிச்சுட்டு வந்து இங்கே கவர்மெண்ட் சர்வீஸ்லையும் மேல் படிப்புக்காக அமெரிக்காவும் போயிருக்காங்க. கண்டிப்பா. அப்போ வந்து பிலிப்பைன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா செலவு கம்மி, ரொம்ப சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், ட்ரெடிஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க இல்லைங்களா. ஸோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் படிக்கணும் அப்படின்னா 12th நான் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும், ரெண்டாவது வருடத்தினுடைய மத்தி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதிட்டு கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ மருத்துவ படிப்பை பிலிப்பைன்ஸில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க பிளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இவங்களோட பாடத்தில் இருக்கணும். ஆவரேஜ் மோர் தென் 50% இவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தா போதுமானது. ரெண்டாவது, கல்வியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எம்சிஏ கொடுத்துருக்கோம் ரூல். ஸோ இது செப்டம்பர் மாதம். ஸோ பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து மாணவர்கள் விசா பண்ணிட்டு வர்றதுனால இன்டர்நேஷனல் மெடிக்கல் டாக்டர்ஸ் வெளிநாட்டு மாணவர்களுக்கான பேட்ச் வந்து நவம்பர் 1st ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது சரியான டைம் தான். ஸோ ஆரம்பத்திலேயே நாங்கள் மெரிட்டை எதிர்பார்க்கல அப்படிங்கிறவங்க முன்னாடியே வந்து அவங்களுக்கு விசா எல்லாம் ஆயத்தம் பண்ணி ரெடியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் வர்றவங்களுக்கு நாங்கள் விரைவாக இந்த விசா வேலைகளை முடிச்சு சேர்த்து கொண்டு போய் நாங்கள் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது கரெக்டான டைம் தான். ஓகே சார். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் முன்னாடி வேற மாதிரி டெசிஷன் எடுத்திருப்பாங்க, ஒரு இன்ஜினியரிங் வந்து சேர்ந்திருப்பாங்க, இல்ல லாஸ்ட் இயர் 12th ஒருத்தர் முடிச்சவர் எம்பிபிஎஸ்க்காக இங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம், அவருக்கு ஒரு வந்து ஒன் இயர் வந்து கேப் விழுந்திருக்கலாம் அவருடைய கேரியர்ல. சோ அப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாமா, அவங்களுக்கு வந்து எப்படி சார் அவங்களுக்கான வாய்ப்புகள்? இல்ல, அங்க ஏஜ் லிமிட் கிடையாது. சோ இன்ஜினியரிங் டிஸ்கன்யூ பண்ணி நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்றாங்க. இப்ப இன்னைக்கு நான் வரும்போது கூட சார் நான் 1 முடிச்சிட்டேன், நான் செகண்ட் இயர் பாப்பா கன்யூ பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் அட்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து அங்கேருந்து டிசி எல்லாம் வாங்கி விசாவுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு இவங்க 1 முந்தி எங்கிட்ட லெட்டர் கொடுத்து அட்மிஷன் எடுத்திருந்தாங்க. ஸோ காலேஜிலேருந்து மெயில் வந்தது, பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு முடிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்கோம். ரெண்டாவது, என்ஜினியரிங் கவுன்சிலிங் அந்த நேரம் நம்ம வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பசங்க மருத்துவ படிப்பு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் டிசி வாங்கிட்டு வர்றாங்க. பட் இன்ஜினியரிங் காலேஜஸ்காரங்க சில நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல வேற ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ண முடியாது, ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்ப இங்க லோக்கல்ல மெரிட் வருதா வரலையாங்கிறத பார்த்துட்டு மருத்துவ படிப்பை தான் முடிவு எடுக்கணும்னா துணிஞ்சு நீங்க முடிவு எடுக்கிறதா நல்லது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பல்வேறு படிப்புகள் இருந்தா கூட மருத்துவ படிப்பு தான் அதுல முதன்மையான இடத்துல இருக்கு. அதனால நீங்க தைரியமாக முடிவெடு. கண்டிப்பா சார். முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகமா இருக்கும், அந்த ஆசையை விட அதிகமா வந்து பணம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது நிராசையா வந்து போயிருது. பிலிப்பைன்ஸ்ல உங்க மூலமா போயிட்டு படிக்கும் பொழுது மருத்துவ படிப்புக்கு எவ்வளவு செலவாகும்? சோ கல்லூரிக்கான கட்டணம் டியூஷன் ஃபீஸ் 5 வருஷத்துக்கும் மொத்தமா
16.75 லட்சம் ரூபா ஆகும். இது மொத்தமா கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் இயர் 5.75, மீதி 4 வருடமும் வருடத்திற்கு 2.75 லட்சம் ரூபா, 16.75 லட்சம் ரூபா ஃபீஸ் ஆகும். தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, போக்குவரத்து, புக்ஸ், எக்ஸாம் ஃபீஸ், இதர செலவுகள் ஒரு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபா, டோட்டலா ஒரு 29 லட்சம் ரூபா செலவுல. கண்டிப்பா சார், 29 லட்சம் ரூபா நீங்க சொல்றீங்க. அதுக்கு மட்டும் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ சார், நாங்க கரூர்ல இருந்து கால் பண்றோம் சார். சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய கேள்வி என்ன? சார், என்னோட பேர் சித்ரா சார். ஓகே, சொல்லுங்க சித்ரா. சார், இன்டர்ன்ஷிப் வந்து அந்த 5 இயர்ஸ் 4 மந்த்ஸ்லயே அடங்கிருமா சார், இல்ல நம்ம இங்க வந்து தனியா பண்ணுமா சார்? கண்டிப்பா உங்களுக்கான பதில் சார் இப்ப சொல்லுவாங்க. இல்ல, இன்டர்ன்ஷிப் வந்து இவங்க அங்க டிகிரி முடிச்சிட்டு இந்தியாவில் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்சிஏ அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாவில் வந்து தான் இன்டர்ன்ஷிப் இவங்க கம்ப்ளீட் பண்ணணும். பட் பை சிலபஸ் இவங்களுக்கு சிலபஸ்லேயே 1 இயர் இன்டர்ன்ஷிப், நம்ம இந்தியாவில் இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரியே கடைசி வருடம் முழுவதும் இன்டர்ன்ஷிப் மாதிரியே இவங்களோட சிலபஸ் இருக்கும். ஸோ அதற்கப்புறம் இங்க இந்தியா வந்து இந்த ஸ்கிரீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் நீங்க எக்ஸ்ட்ரா இந்தியாவில் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நீங்க இந்தியாவில் அரசு பதிவு பெற்ற மருத்துவர் பதிவு என்ன, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ண முடியும். கண்டிப்பா சார், அடுத்த நேரத்தையும் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். ஐயா, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? பொம்பளை பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க முடியுமா? இவங்க தனியா ஹாஸ்டல்ல எப்படி, செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார், அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் நினைச்ச நீங்களே கேட்டுட்டீங்க, சொல்லுங்க. பெண்களை பிள்ளை பசங்க அப்படிங்கிற பாகுபாடுவே பார்க்க வேண்டியது இல்லை. ஸோ எல்லாருமே பாதுகாப்போட தான் இருக்காங்க. என்னன்னா ஒரு ஒரு அவசரம், ராத்திரி 10 மணி 11 மணி கூட ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக கூட தனக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்குறதுக்கோ, இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டு சரியான நேரத்தில் இவங்க எடுக்க முடியல தேவையானது வாங்குறதுக்கோ வெளியே வர்றாங்க. ஸோ அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு. அந்த நாட்டு மக்கள் பிலிப்பினோஸ் வந்து எல்லாருமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ பாதுகாப்பின்மை, பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு சின்ன துளி டேமேஜ் கூட நம்ம மாணவர்களுக்கு வந்ததில்லை. இப்போ அட்மிஷன் ஆகுறதுலே பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% பொம்பளை பிள்ளைங்க தான் அட்மிஷன் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ இவங்க கோயம்புத்தூர்லேருந்து இப்போ கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க எங்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது அங்கே படிச்சுட்டு இருக்க பொம்பளை பிள்ளைங்களோட பேரண்ட்ஸோட நம்பரே கொடுத்து, இல்லை பிள்ளைங்களோட நம்பரை கொடுத்து இந்த சேஃப்டி விஷயத்தையும் அவங்க அந்த பிள்ளைங்கிட்ட தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் நாங்க அட்மிஷன் எடுக்க சொல்றோம். பாதுகாப்பை பத்தி பொம்பளை பிள்ளைன்னு இல்ல, ஆம்பளை பிள்ளைங்களை பத்த பேரண்ட்ஸும் கூட நீங்க கவலைப்பட வேண்டாம், ரொம்ப சேஃப்டியான நாடு. அதான் கிரைம் ரேட் கம்மியா இருக்கிறதுல உலகத்துல 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு. ரொம்ப, அதாவது எப்படி சொல்றது, பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு எந்த பெற்றோர்களும் ஒரு பாரமா, அதாவது நம்ம பிள்ளைங்களை அவ்வளவு தூரம் அனுப்பியிருக்கோமே இவ்வளவு குறைபாடு இருக்கு அப்படிங்கிற பதஷ்டம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா சார், அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க தொலைக்காட்சி ஒளி அளவு குறைச்சிட்டு பேசுங்க, பேசறதுக்கு பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சேகர் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சேகர். சேகர், ஓகே சேகர், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? எங்க பாபா இங்க பிலிப்பைன்ஸ் நாட்டுல படிக்க வைக்கிறேன். சரிங்க, அது எவ்வளவு செலவாகுது என்ன ஏதுங்கிறத கேட்கறாரு சார். கண்டிப்பா கண்டிப்பா, இப்பதான் சார் கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை நம்ம சொல்ல சொல்லிடலாம். கல்லூரிக்கான கட்டணம், மொத்த கட்டணம் 5 வருடத்திற்குமாக சேர்த்து 16.75 லட்சம் ரூபா. இதை நீங்க மொத்தமா கட்ட வேண்டியதுல முதல் வருடம் 5.75, மீதி 4 வருடமும் வருடத்திற்கு 2.75 லட்சம் ரூபா, மொத்தம் 16.75 ஃபீஸ். பிள்ளைங்களுக்கு ஏசி அகாமடேஷன், நம்ம இந்திய உணவு, தென்னிந்திய உணவு, ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அண்ட் புக்ஸ், எக்ஸாம் ஃபீஸ், பிள்ளைங்க போக்குவரத்து எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் இதர செலவுகள், மொத்தமா ஒரு 29 லட்சம் ரூபா செலவுல பிள்ளைங்க இந்த படிப்பை முடிச்சுட்டு வரலாம். கண்டிப்பா சார், பேங்க் லோன் அப்படின்லாம் கிடைச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா சார் எப்படி? இல்லை, எஜுகேஷன் லோன் இருக்கு. இப்போ நாங்களே 2 பேங்க்ஸோட ஒரு புரிந்துணர்வு, ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் லோன் வேணும்னாலே பேரண்ட்ஸுக்கு காலேஜில் இருந்து இந்த பொனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ், அந்த லோனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதும், திரும்ப இந்த பேங்கர்ஸ் மூலமாக இவங்களுக்கு லோனை எடுத்து கொடுக்குறதும் நாங்களே பண்ணுறோம். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல் ஃபீ கட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க காலேஜுக்குள்ள போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ எல்லாமே இவங்க பே பண்ணி காலேஜுக்கு போயிட்டு வித்தின் 1 மந்த், 1 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கான லோன் பேப்பர்ஸ் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம்.
இப்ப அவங்க இருக்கிற இடத்துல அவங்க நேஷனலைஸ்டு பேங்க்ல இவங்க மூவ் பண்ணலாம். ஸோ அதுல ஏதாவது தடுமாற்றம் இருந்தா நாங்க அதுக்கு சில உதவிகள் நாங்க பண்ணி கொடுக்குறோம். பட் என்னன்னா இப்ப இன்ஜினியரிங் போறாங்க முழுக்க லோன்ல கூட படிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு எந்த கொலட்ரலும் கொடுக்க வேண்டியதில்லை. பெற்றோர்கள் சிலர் வந்து லோன் இருக்குன்னு சொன்ன உடனே இவங்க முழுசுமே இதே மாதிரி இன்ஜினியரிங் மாதிரி முழுசுமே நமக்கு வந்துரும்னு சிலர் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ ஒரு 4 லட்சம் ரூபா வரைக்கும் தான் கொலட்ரல் இல்லாம லோன் கொடுப்போம். ஸோ 7 லட்சம் ரூபா அதுக்கு மேல வந்தாலே உங்களுக்கு டபுள் த வேல்யூ கொலட்ரல் டாக்குமெண்ட் கொடுக்கணும். டாக்குமெண்ட் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இந்த லோன் வசதி நாங்க பண்ணி கொடுத்துட்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து 1 இயர் கழிச்சு இவங்க அசலும் வட்டியும் கட்டினா போதும். அது வரைக்கும் வட்டி மட்டும் கட்டினா போதுமானது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பத்தி நீங்க சொன்னீங்க சார், அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் பத்தி வந்து சொல்லீங்க. எல்லாமே வந்து பிலிப்பினோஸ் தான், அவங்க தான் வந்து இருப்பாங்களா, இல்ல ஃபாரினர்ஸ் வந்து யாராவது வந்து அங்க ஃபேக்கல்ட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கா, மாணவர்களோட எப்படி அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம்? இப்ப தவோ பொறுத்த வரைக்கும் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே பிலிப்பினோஸ் தான், பட் அவங்களோட மேல் படிப்பு அமெரிக்கால அவங்க முடிச்சுட்டு வந்தவங்களும் இருக்காங்க. மற்றபடி எல்லாமே பிலிப்பினோஸ். பொதுவாகவே பிலிப்பினோஸ் வந்து ரொம்ப கைண்ட் நேச்சர் சொல்லலாம், ரொம்ப அன்பானவங்க. ஸோ படிக்கிற மாணவர்களுக்கு உறுதுணையாக அவங்களோட கடமையில் மிக சரியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் அதுவும் நம்மளோட நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் தக்க, இந்திய மாணவர்களுக்கு தக்க இந்த ஃபேக்கல்டிஸ் இந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப செட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ தவோ தி பெஸ்ட் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்ற லெவலுக்கு அந்த கேம்பஸோட அட்மாஸ்பியர் அமைஞ்சு போச்சு. நம்ம மாணவர்களுக்கும் அந்த ஃபேக்கல்டிஸோட நல்ல மிங்கிள் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் தவோ அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நீங்க வந்து சொல்லிட்டீங்க. நம்மளுடைய நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ஸ்ல எல்லாமே பிரைவேட் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஒரு மேற்படிப்பு அப்படின்னு சொல்லி போனோடனே கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடைக்குமா அப்படிங்கறத வந்து பாப்பாங்க. ஸோ தவோ பொறுத்த வரைக்கும் எப்படி, பிரைவேட்டா இல்ல கவர்மெண்டா? ஒருவேளை பிரைவேட்டா இருந்தா அதற்கான பிரசான விஷயங்கள்லாம் என்னென்னவா நீங்க பாக்குறீங்க? இந்த தவோ மெடிக்கல் காலேஜ் ஆர்சி இன்ஸ்டிடியூஷன், ரோமன் கத்தோலிக் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிற ஒரு ட்ரஸ்டோட மெடிக்கல் காலேஜ். இது 1976 ஸ்டார்ட் பண்ணது, கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. மிக பழமையான ரொம்ப ஒரு சிறந்த மெடிக்கல் காலேஜ் இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆரம்ப காலத்தில் நாங்கள் போகும்போது இருந்ததை விட ஒரு 4 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த இது சொல்லுவாங்க சிமுலேஷன் லேப்னு ஒரு லேப், அதாவது யூஎஸ்க்கு அடுத்தபடியா ஏசியால ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ். சிங்கப்பூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பொதுவா ஏசிய நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு பொதுவா எல்லா வளர்ச்சிகளும் இருக்கும். ஸோ சிங்கப்பூர்ல மெடிக்கல் காலேஜில் லேண்ட் ஆகுறதுக்கு முந்தையே இந்த லேப் வந்து தவோ காலேஜில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் டிஜிட்டல் கேடவர்ஸ், இன்னும் மிகப்பெரிய ஒரு லைப்ரரி, இதனோட உள்கட்டமைப்பு அதாவது போத் பிராக்டிக்கல்ஸ் அண்ட் தியரிட்டிக்கல் அண்ட் கிளினிக்கல்ஸ் மூணுலையுமே மிக சிறப்பாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்காவுக்கு இணையான உலக தரத்தில் இருக்குன்னு நம்ம தைரியமாக இதை சொல்லலாம். ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க யூஜி படிக்கிறேன் அப்படின்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிலிப்பைன்ஸ்லயே வந்து பிஜி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா, இல்ல நீங்க வேற எங்கேயாவது வந்து ரெஃபர் பண்றீங்களா, எப்படி சார்? இப்போ பிலிப்பைன்ஸ்ல நம்ம யூஜி நம்ம எம்பிபிஎஸ்க்கு இணையான படிப்பு நம்ம படிக்கிறோம், அமெரிக்கன் சிலபஸில் நம்ம படிக்கிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் பிலிப்பைன்ஸில் பிஜி படிப்பு இருக்கு, பட் அந்த படிப்பும் நம்ம எம்சிஏல இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஸோ முடிச்சுட்டு அவங்க இந்தியாவில் பிஜி பண்ணலாம், அப்படி இல்லை வெளிநாடுகளில் பண்ணோம்னா மிக வளர்ந்த மேல் நாடுகள் யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா போன்ற மிக வளர்ந்த நாடுகளில் மட்டும்தான் இந்த படிப்பு படிக்கிறதுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். அங்கே எந்த செலவும் ஆகாது இந்த நாடுகளில் நம்ம பிஜி பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு எக்ஸாம் நடத்துது. இந்த எக்ஸாமை நம்ம மெரிட் அடிப்படையில் சக்சஸ் பண்ணிட்டா மாதம் ஒரு 5 லட்சம் ரூபா ஸ்டைஃபண்டோட இந்த மேல் படிப்பை முடிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம மாணவர்களை அமெரிக்காவில் இந்த பிஜி முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மாணவர்களை ஊக்குவிச்சு அதில் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம்.
கண்டிப்பா சார். வெளிநாட்டு மருத்துவ படிப்பு அப்படிங்கும்பொழுது தயங்குறது வந்து ஒரு 30% வச்சுக்கோங்களேன், 15% வந்து அதிகமா செலவாகுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம், பட் அது இல்ல அப்படிங்கறத உடச்சி நீங்க வந்து உங்களுக்கு பதில் மூலமா சொல்லிட்டீங்க. இன்னொரு 15% பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும்போது ஒரு எக்ஸாம் எழுதணுமாமே, அது ரொம்ப கஷ்டமாவாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து நம்ம பேச பேச நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். சோ இந்த எம்சிஏ எக்ஸாம் பத்தி நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த வருஷம் வரைக்கும் தான் அந்த க்வெஸ்சனுக்கு வேலை இருக்கு, அடுத்த வருஷம் அந்த க்வெஸ்சனுக்கு வேலை இல்லை. இந்தியாவில் படித்தாலும் அதே எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ பொதுவாக மருத்துவ படிப்பே கொஞ்சம் கஷ்டமான படிப்பு தான், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பாடத்தில் தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ அதனால் படிக்கிற பாடத்தை முதல் வருட பாடத்திலிருந்து கடைசி வருஷ பாடங்கள் வரைக்கும் நாளைக்கு நம்ம தேவைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு புரிஞ்சு படித்தா இந்த எக்ஸாமுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் தவோ பொறுத்த வரைக்கும் நான் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்ற ஒரே ஒரு ஆலோசனை, படிக்கிற ஆர்வத்தோட வகுப்புக்கு ஒழுங்கா போயிட்டு இருந்தாலே அங்க வெற்றி பெறதும் திரும்ப இந்த எம்சிஏ ஸ்கிரீனிங்கை பாஸ் பண்றதும் எந்த சிரமமும் இல்லை. கண்டிப்பா சார். இன்னொன்னு மருத்துவ படிப்பு அதுவும் வெளிநாடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசினாதான் நம்ம அதுக்கு வந்து போகணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒண்ணு இருக்கிறது. அப்ப வந்து சென்னையை தவிர்த்து தென்னகத்துல இருந்து எத்தனை மாணவர்கள் வந்து விருப்பப்பட்டு படிக்கிறாங்க, அப்படி கொஞ்சம் ரொம்ப கூச்சப்பட்டு இல்ல ஆங்கிலம் சரியா பேச வராம அங்க போய் படிக்கிற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்களா, நல்லா சக்சஸ் பண்ணிருக்காங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார். தமிழ் மீடியம் படிச்ச மாணவர்களே கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஸ்கிரீனிங் கம்ப்ளீட் பண்ணி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. ஓகே. சோ இந்த லாங்குவேஜ்ங்கிறது கிட்டத்தட்ட இப்போ தமிழ் மீடியம்னு சொன்னா கூட பாதி வார்த்தைகள் ஆங்கிலத்தில் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நம்ம பேசுறதுக்கு தான் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இந்த தயக்கம் ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 20 நாளைக்குள்ள நம் மாணவர்களுக்கு விடுபட்டது. சோ நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், என்னால ஆங்கிலம் சரளமா பேச முடியல, அதனால என்ன அங்க கோர்ஸ் சக்சஸ் பண்ண முடியலன்னு இதுவரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பல. லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியரா இல்லை, ஏன்னா நம்ம தமிழ் மீடியம் படிச்சா கூட மோனோவப்ல இருந்து இங்கிலீஷ் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும். இதுல என்னன்னா நமக்கு அந்த சரளமாக பேசுவது அது மட்டும்தான், அது நம்ம காதுல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தன்னால நம்ம வாயில வந்துடும். சோ அதனால அந்த லாங்குவேஜுக்கு பொதுவாக எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பயப்படுற மாதிரி இல்லை. தமிழ் மீடியம் எடுத்த மாணவர்களும் தைரியமாக தேர்ந்தெடுத்து ஜெயித்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பா சார். பெற்றோருடைய நிறைய கேள்வி வந்து பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கறத நீங்க இதுக்கு ஆரம்பத்திலே பதில் சொல்லிட்டீங்க, பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு. அதையும் தாண்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் பத்தி சொல்லுங்க. நம்முடைய நம்முடைய தமிழகத்தினுடைய உணவு வந்து அங்க கிடைக்குதா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. சோ விடுதி இப்ப நம்ம தான் நடத்திட்டு இருக்கோம், நம்ம மாணவர்களுக்கு ஏசி அக்காமடேஷன் நல்ல ஸ்டார் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஃபுட்டு வந்து கேட்டரிங் கான்ட்ராக்டர் ஃப்ரம் மசூர் அண்ட் குக் ரெண்டு பேருமே நாமக்கல் அண்ட் தேனிக்காரங்க தான். முந்தி ஆரம்பத்தில் நம்ம அந்த தோசைலாம் விட்டு கொடுக்க முடியாது, இப்போ அதுக்கும் மிஷினரிஸ் தோசை சப்பாத்தி எல்லாமே மிஷினரிஸ் கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட நம்ம இங்கே கிடைக்கிற எல்லா சாப்பாடுகளுமே அங்கே ஹாஸ்டலில் கொடுக்குற அளவுக்கு சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபுட்லேயும் பெரிய பாதிப்பு இல்லை மாணவர்களுக்கு. இன்னும் காலேஜ் வாசலில் இது ஹாஸ்டலில் கொடுக்க முடியாத சில சிறப்பு உணவுகள் தேவைப்பட்டதுன்னா முனியாண்டி ரெஸ்டாரண்ட் அண்ட் ஏபி அண்ட் பஞ்சாபி எல்லா டிஷஸும் அங்க கிடைக்கிற அளவுக்கு வாசல்ல ஹோட்டல்ஸும் இருக்கு. ஒரே சாப்பாடை சாப்பிட்டு போது வேற ஏதாவது வெரைட்டி விரும்பினா கூட எல்லா வெரைட்டியும் சேட்ஸ்ல இருந்து ஃபுட்டு வரைக்கும் காலேஜ் வாசல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. கண்டிப்பா சார். 12th வந்து படிச்சிருந்தா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ லாஸ்ட் இயர் முடிச்சிருந்தாலும் வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க, ஏஜ் வந்து நோ பார் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்து படிச்சிருப்பாங்க, சோ ஒரு ஒரு மருத்துவ ரீதியா இல்ல அறிவியல் ரீதியா பிஎஸ்சி சயின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் படிச்சிருப்பாங்க. டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா மருத்துவம் படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கலாம். சோ அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி சார்? இல்ல அவங்களுக்கு முதல் அந்த 4 வருடம் மட்டும் படிச்சா போதும், அவங்க அவங்களோட டியூரேஷன் வந்து ஒரு 1 இயர் அவங்களுக்கு சேவ் ஆகும். இந்த 4 வருடத்திற்கான கட்டணங்கள் மட்டும் இவங்க செலுத்தினா போதுமானது. ஸோ அதற்கும் அட்மிஷன் இதே இன்டேக் இதே டைம் தான். ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ டிகிரி முடித்தவங்க இவங்க மொத்தமாக 4 வருடம் மட்டும் அங்கே படித்தா போதும், லேட்டர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா சார். இன்னும் சில மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹோம் சிக்கா வந்து இருப்பாங்க, வீட்டிலேயே இருந்து வளர்ந்து படிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா எத்தனை முறை ஒரு இடத்துக்கு இங்க வந்து வர முடியும், அப்பா அம்மாவை பார்க்க முடியும். சோ அவங்க பெற்றோர்கள் வந்து போயிட்டு வரதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து நீங்க வந்து ஏற்படுத்துறீங்களா, பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. அதாவது வருஷத்துக்கு
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செப்டம்பர் அக்டோபர் ஹாலிடேஸ் 40 days இருக்கும், அந்த டைம் வராங்க. இது போக ஏப்ரல் மேல ஒரு 20 days சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும். இது போக இன்னைக்கு அப் அண்ட் டவுன் ஃபிளைட்ஸ், இப்போ இன்னைக்கு நிறைய ஃபிளைட் சீப்பான ஏர் ஃபிளைட்ஸ் அப் அண்ட் டவுன் 22 ரூபாய்க்குலாம் இன்னைக்கு அப் அண்ட் டவுனே ஃபிளைட் சர்வீஸ் விட்டுட்டாங்க. ஸோ அதனால இப்போ மாணவர்கள் ஒரு ஒரு வாரம் லீவ் இருந்தால் கூட வீட்டுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப சுலபம் ஆயிட்டு. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட நிறைய பேரண்ட்ஸ் இப்போ அட்மிஷன் எடுக்கிறதுக்கு முந்தி போன பேரண்ட்ஸும் இருக்காங்க, பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போய் பார்க்குறவங்களும் இருக்காங்க. நாங்களும் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பேரண்ட்ஸ் மொத்தமாக விரும்புகிறவங்களை நாங்களே எல்லா விசாலாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டுட்டு போகிறதுக்கும் திட்டமிட்டுருக்கோம். அதனால் இப்போ பிள்ளைங்களை போய் பார்க்க போகிறதோ வர்றதோ பிள்ளைங்க அடிக்கடி இங்கே வர்றதோ ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. கண்டிப்பா சார், உங்க மூலமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஒரு விதமான ஒரு பய உணர்ச்சியோட நிறைய பேர் வந்து இருந்திருப்பாங்க. சோ நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க? அது என்ன சொன்னா அடுத்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு தைரியம் வரும். அதுக்காக கேட்கறேன். இல்ல, பொதுவா இப்ப இந்த வெளிநாடு மருத்துவங்கள், வெளிநாடு படிப்பு, இந்த விஷயங்கள்ல வந்து இப்போ அதை லீட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி அசோசியேட்ஸ் வந்து உண்மையா அங்க என்ன இருக்கோ இதை பெற்றோர்களுக்கோ மாணவர்களுக்கோ புரிய வச்சு அட்மிஷன் எடுத்துட்டா யாரையுமே எந்த பெற்றோரும் குறை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அட்மிஷன் ஆகணுங்கிற நோக்கத்துல சில விஷயங்களை மிகப்படுத்தியோ இல்ல இல்லாத விஷயங்களோ சொன்னா மட்டும்தான் பெற்றோர்களுக்கு நம்ம மேல அதிருப்தி இருக்கும். சோ அந்த வகையில செயின்ட் ஜான்ஸ் எஜுகேர் பொறுத்த வரைக்கும் ரியலா அங்க என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, பிள்ளைங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருந்தா ஜெயிக்க முடியும், இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் கவுன்சிலிங் நாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் முதல்ல ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இன்னும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸோட நம்பர்களை கொடுத்து அவங்க திருப்தியா இது நமக்கு செட் ஆகும், நம்ம பிள்ளைங்க இதுல படிச்சிரும் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அட்மிஷன் எடுக்கிறாங்க. சோ எங்களோட சேவையை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் ஒரு ஃபேமிலியா எங்களுக்கு அடுத்து ஃபர்தரா அடுத்த பிள்ளைங்களை சேர்க்கறது, இன்னும் சொந்த பந்தங்களை ரெஃபர் பண்றது, இன்னும் ஊர்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வர்றது, அந்த லெவலுக்கு திருப்தியா தான் இருக்காங்க. சோ எங்களோட ஸ்டாஃபும் நாங்களும் இன்னும் காலேஜ் நிர்வாகம், ஏன்னா காலேஜ் நிர்வாகம் பாடம் சொல்லி கொடுக்கணும், தென் இந்த பிள்ளைங்களுக்கு விசா ரெனிவல் மற்ற விஷயங்களை பண்ணி கொடுக்கணும், இன்னும் விடுதி நிர்வாகம், இன்னும் எங்களோட ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே இந்த மாணவர்களை மருத்துவ படிப்பு இன்னைக்கு நல்ல உலகத்தில் தலை சிறந்த படிப்பு மருத்துவ படிப்பு, இதை எங்க காலேஜில் தேர்ந்தெடுக்க வச்சு யாருமே ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு 100க்கு 100 சக்சஸ் ஆகிற அளவுக்கு இந்த பேரண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் நாங்க சப்போர்ட்டிவா வழிமுறை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார், மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுற மாணவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா செஞ்சான்கார் வந்து இருந்துட்டு இருக்கிறீங்க. இதை பார்த்த பல பேர் மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். உங்களோட அனைத்து விதமான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கல்வி சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.